புலாவுக்கு இப்ப என்னென்ன பொருட்கள்லாம் பாத்திரலாம். அதுக்கு மூணே வேலை தான். ஒன்று வந்து காய்கறி வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும். அடுத்தது ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும், தாளிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இங்கே வந்து கேரட் அரைத்துண்டு, அரிசி வந்து முக்கால் வழக்கு அதாவது 150 கிராம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து அரைத்துண்டு கேரட்டு, அரைத்துண்டு அதே அளவுக்கு இது பீட்ரூட்டு, காலிஃப்ளவர், தக்காளி சின்ன தக்காளி ஒன்று விதையெல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி நல்லா முளை கட்டி முன்னாடியே உரிச்சு வச்சிட்டிங்கன்னா அது மாதிரி முளை வந்துடும், அந்த முளை கட்டினது. அதே மாதிரி பட்டர் பீன்ஸு, சின்ன வெங்காயம் வந்து 5 சின்ன வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வேறு மஞ்சத்தூள் மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து மீல் மேக்கரை வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து அதில் வந்து கரம் மசாலா, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி போட்டு லைட்டாக இதில் தாச்சில் வந்து வதக்கி வச்சுருக்கேன். எண்ணெயெல்லாம் போடலை, சும்மாவே வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அரைக்கிறதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய், அடுத்தது 2 பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பும் ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. 2 முந்திரி, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1/2 துண்டு இஞ்சி. இஞ்சி போட்டிருக்க அளவுக்கு விட கொஞ்சம் கூட வந்து பூண்டு 5 பல் போட்டிருக்கேன் நான். அடுத்தது கொஞ்சோண்டு புதினா, அடுத்தது மல்லி. மல்லின்ட்ட கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் போடுறேன். மல்லி நிறையா இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க. இதை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு மராத்தி மொக்கு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, ஸ்டார் அனிஸ் வந்து பாதி போட்டிருக்கேன், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் தயிர், அடுத்தது அரிசி, ரீஃபைண்ட் ஆயில் இங்கே வச்சுருக்கேன், அடுத்தது நெய் வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி பேஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் சட்டி காய்ஞ்சோடனே இதில் 3 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன், 2 ஸ்பூன் நெய் விட போகிறேன், 1 ஏலக்காய், 1 ஏலக்காய் வெடித்த பிறகு 1 கிராம்பு, ஸ்டார் அனிஸ் பாதி, மராத்தி முக்கு, 1 பிரிஞ்சி இலை, அதை வந்து நான் வந்து 2-3 பிச்சு போட்டுக்கிறேன். அடுத்தது சின்ன வெங்காயம், கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கிக்கிட்டோம் சின்ன வெங்காயம், இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம போட்டு அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளித்த அந்த மசாலா ஐட்டத்தெல்லாம் எடுத்துடலாம். நம்ம இது வேணும்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். நான் இன்னைக்கு இதை எடுத்துடுறேன், டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும், அதுக்காக தான். சின்ன குழந்தைங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் இதை எடுக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இதோட எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிட வரைக்கும் நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன். இப்போது அந்த அரைச்சி வச்ச மசாலா விழுதை நான் ஆட் பண்ணுறேன். 3/4 வழக்கு அரிசிக்கு நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், 1/2 டம்ளர் தண்ணி வந்து அரிசியில் ஊற வச்சுருக்கேன். இது லைட்டாக கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிடுறேன். இருந்தால் இதோட பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அந்த தனி மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன், மஞ்சத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறேன். இது மீல் மேக்கர் ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் தயிரையும் ஆட் பண்ணுறேன். சிம் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிருச்சு, சிம் பண்ணிவிட்டு இந்த ரைஸை ஆட் பண்ணிடுங்க. இன்னுக்கு 1/4 நம்ம கீ ரைஸ் தேங்காய் பாலுக்கெலாம் நம்ம ஆட் பண்ணலாம். இதில் வந்து காய் பயிரெல்லாம் போடுறதுனால நம்ம 1/2 டம்ளர் ஆட் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். லைட்டாக வதக்கி விட்ருங்க, அரிசி உடையாத அளவுக்கு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக லைட்டாக வதக்கினா போதும்.
வதக்கிட்டு நம்ம இங்க ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணில இதை எடுத்து போட்டு நம்ம வந்து வேக வைக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ இந்த ரைஸுக்கும் காய்க்கும் தேவையான உப்பு ஆட் பண்றேன். இப்போ வந்து முக்கால் எப்பயும் போல முக்கால் பங்கு தான் ஆட் பண்றேன். பத்தலைன்னா நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். விசில்லாம் நான் விடல. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ரெடியா இருக்கு. விசில் விடல. நான் வந்து ஒரு சவுண்ட் லைட்டா வரப்போகும்போது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மர்ல வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இதே அளவுகளோட நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பாரூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.